17/9/2020 அன்று முருகன் ஸ்டீல் ஹவுஸ் 36வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. ஆதரவளித்து வரும் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முருகன் ஸ்டீல் ஹவுஸ், காமராஜ் சாலை, புதுச்சேரி. புதுச்சேரி பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பணி நிரந்தரம் செய்ய கோரி முதலமைச்சர் நாராயணசாமி இல்லத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பளம் உயர்த்தி வழங்க வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் ஊழியர்களிடம் முதலமைச்சர் நாராயணசாமி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றால் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று கூறியும், தொடர்ந்து தங்களின் கோரிக்கைகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அனைத்து ஊழியர்களும் சேர்ந்து அரசு விழா நடைபெறும் இடங்களில் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். ஆண்டு காலமாக வவுச்சர் பணியாளராக பணி செய்து கொண்டிருக்கிறோம். எங்களது நியாயமான கோரிக்கையை தொடர்ந்து நாங்கள் எங்கள் அரசு பணியாளர்கள் கூட்டமைப்பு போராடி கொண்டிருக்கிறோம். இந்த ஆட்சியாளர் ஆட்சிக்கு வந்த 5 ஆண்டு காலத்தில் தொடர்ந்து பொய் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள். இதுவரையில் எங்களது நியாயமான கோரிக்கையை அவர்கள் பரிசீலனை செய்யலை. செய்து கொடுப்போம் என்று ஒவ்வொரு முறையும் வாக்குறுதி கொடுத்து இதுவரையில் நிறைவேற்றாமல் 15 மாதம் வேலை செஞ்ச கூலியை கூட வழங்காமல் இன்றைக்கு எங்கள் குடும்பத்தை பட்டினி போட்டிருக்கிறாங்க. 4 ஒன்றுக்கு 200 கூலியும் 16 நாள் வேலையும் வவுச்சராக வழங்கப்படுது. எங்கள் நியாயமான கோரிக்கையான முழு நேர தினக்கூலி பணியான வழங்கணும், மத்திய அரசுடைய சட்டக்கூலியை கொடுக்கணும், அரசு கருவூலம் மூலமாக இதை வரையறைச்சேன்னு சொல்லி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் தொடர்ந்து ஏமாற்றி கொண்டிருப்பதனால அவரது வீட்டை முற்றுகையிட்டு எங்களது நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றினால்தான் இதை விட்டு நகர்வோம் என்று நாங்கள் முதலமைச்சர் வீட்டை முற்றுகையிட்டு போராடி கொண்டிருக்கிறோம். இதை புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.